வெல்கம் டு தி ஷோ. இப்ப நாம பார்க்க போற படம் சதா, பிக் பாஸ் ரித்விகா நடிச்சு அப்துல் மஜித் டைரக்ட் பண்ண டார்ச் லைட். ஜாக்கெட் அவகிட்டா இல்ல நீ அவக்குறியா? இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் ஸ்னீக் பிக் இது ரெண்டும் யூடியூப்ல வைரலா போய் பல லட்சம் வியூஸ் அள்ளி குவிச்சிருக்கு. ஹைவே ப்ராஸ்டியூஷனை பத்திய கான்ட்ரவர்சியல் கதையை டச் பண்ணிருக்காரு அப்துல் மஜித். இப்படி ஒரு போல்டான கேரக்டர்ல சதாவும் பிக் பாஸ் ரித்விகாவும் நடிச்சிருக்காங்களேன்னு பல பேர் பலவிதமான பாராட்டுகளை கமெண்ட்ஸ்ல போட்டு வராங்க. என்னதான் இந்த படத்துடைய கண்டென்ட் அடல்ட்ஸ் ஒன்லி அண்ட் 18 பிளஸ் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் இருந்தா இந்த மாதிரியான கான்செப்டும் ஒரு கல்ட் மூவியாக சான்சஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி எதிர்பார்த்தா இந்த படத்தை போய் பார்த்தேன். பருத்தி வீரன் படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஹைவே ப்ராஸ்டியூஷன் பத்தி லாஸ்ட் ஒரு 20 minutes தான் இருக்கும். அந்த படத்துல வர அந்த பர்டிகுலர் போர்ஷனுக்காகவே ஏகப்பட்ட சர்ச்சைகளை கிரியேட் பண்ணுச்சு. ஆனா டார்ச் லைட் மொத்த கதையுமே அதை பத்தி தான். ஆனா இந்த படம் ஹைவேல ஓட்டுற லாரி டிரைவர் கிட்ட ஒரு சின்ன சலசலப்பை கூட ஏற்படுத்தல அப்படின்றதுதான் உண்மை. தன்னுடைய குடும்ப பிரச்சனைக்காக சதாவும் இந்த மாதிரி தப்பான தொழில ஈடுபடுறாங்க. சதா தன்னுடைய புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காகவும் ஹாஸ்பிட்டல் செலவுக்காகவும் இந்த டார்ச் லைட் வேலைக்குள்ள வராங்க. பிக் பாஸ் ரித்விகா 10th என்னதான் ஸ்கூல் ஃபர்ஸ்டா இருந்தாலும் அவங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காகவும் இதே டார்ச் லைட் வேலைக்கு வராங்க. இந்த தொழிலே ஓரளவு நல்லா சம்பாதிச்சு சதா தன்னுடைய புருஷனை காப்பாத்துறாங்க. கடைசியில நல்ல விதமா குணமாகி வர சதாவோட புருஷனே, சதாவை இந்த தொழில் செஞ்சுதான் என்ன காப்பாத்தினியா, இதுக்கு என்ன கொண்டு இருக்கலான்ட்டு சதாவை தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே அடிச்சு துரத்திடுறாரு. கடைசியில இதுக்கு சதா என்ன முடிவு எடுத்தாங்கன்றதுதான் மீதி கதை. என்னமோ ஒரு வித்தியாசமான கதையை சொல்ல போறாங்க, ஒரு கிளாசிக்கான ஒரு மேட்டரை எடுத்து காட்ட போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இந்த படத்தை பார்த்தா கில்மா மூவிக்கே உண்டான ஒரு அதர பழசான கதை தான் இது. எங்க போனாலும் கல்யாணம் ஆகல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லணும். படத்துடைய ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே படுமொக்க. படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் எங்கேயுமே ரசிக்கிற விதமா எங்கேயுமே படம் மாதிரியே தெரியல. படம் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் ஒரு 90% சீன்ஸ் சீரியல் பாக்குற மாதிரியும் ஒரு கில்மா படம் பாக்குற மாதிரி ஃபீல் தான் வருது. படம் பார்க்க வந்த ஒரு சிலரை தவிர போய் போய் இந்த படத்துக்கு வந்த பாருன்னு தலையை தொங்க போட்டுட்டு தலையை சொரிஞ்சிட்டு படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. மொத்தமா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரியோ நல்ல கான்செப்டோ எதுவும் இல்லாம இருட்டு அறையில் முருட்டு குத்து படம் மாதிரி கண்டென்ட் எதுவும் இல்லாம கான்ட்ரவர்சியான இந்த மாதிரி கான்செப்டை டச் பண்ணாலே ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ள வந்துருவாங்கன்னு ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையில இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்துல் மஜித். ஆனா கொடுமை என்னன்னா இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கூட கிடைக்கல. ஏன் ஈவன் ரிவ்யூவர்ஸ் கூட இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போட தயாரா இல்ல. ஒருவேளை இது ஒரு நல்ல படமா இருந்து அதை நான் மிஸ் பண்ணிட்டு போறணும்னு ஒரு நல்ல இடத்துல இந்த படத்தை போய் பார்த்தா எனக்கும் போட்டுட்டாங்க பட்ட நாமம். படம் ஃபுல்லா கில்மா சீன்ஸ், கெட்ட கெட்ட வார்த்தைகள், கடைசியில படம் முடிப்பது ஒரு நல்ல மெசேஜ். இந்த மாதிரியான அதர பழசான ஃபார்மேட்டை விரும்புற பழம்பெருச்சாளிகள்லாம் நீங்க இருந்தீங்கன்னா இந்த படத்தை போய் ஒரு தடவை பார்க்கலாம். மற்றபடி டார்ச் லைட்டுக்குள்ள இருக்கிறது ஒரு ஃபியூஸ் போன பல்ப். இந்த படத்துக்கு 165 rupees எவ்வளோ கொடுக்கலாம்னா இந்த படத்துக்கு ஒரு 65 rupees கொடுக்கலாம். அதுவும் பர்டிகுலராக சதாவும் ரித்விகாவுக்கு மட்டுமே. மிச்சம் 100 rupees கண்டிப்பாக லாஸ் தான். இந்த லாஸை நீங்கள் ஏற்றுக்கிறதுனா நிச்சயமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். டார்ச் லைட் படம் ஒரு ஏ படம், இது கண்டிப்பாக ஒரு அடல்ட்ஸ் ஒன்லிக்கான படம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சிவப்பு அப்படின்ற படம் இதே கான்செப்டில் வந்திருக்கு. ஆனால் அந்த படத்தில் கிரியேட் பண்ண இம்பாக்ட் கூட இந்த படத்தில் இல்லை. சிவப்பு படமும் ஒரு ஃப்ளாப் படம் தான். டார்ச் லைட் அதை விட பெரிய ஃப்ளாப் படம். கலர் கலராக சதாவோட போஸ்டரை பார்த்து நம்பி வீண் போகாதீங்க. நன்றி, அடுத்த படத்தில் சந்திப்போம். அழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. அப்ப இந்த கூட இதுவல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூட வீட்டிலிருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க.